பொதுவா ஆண்களுக்கு ஏற்படும் ஒசோஸ்போமியா, ஒலிகோஸ்போமியா, வெரிகோசிஸ், லோ டெஸ்டாஸ்டரான் போன்ற பிரச்சனைகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்தனிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் தசரா திருவிழாவில் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்களா என்பது தொடர்பான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் இன்று அறிவிக்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஐகோர்டிடம் கேட்கலாம். ஐகோர்ட், தசரா திருவிழாவுக்கு பக்தர்களை அனுமதிப்பது தொடர்பா மாவட்ட ஆட்சியர் இன்று எத்தனை மணிக்கு அறிவிப்பை வெளியிட இருக்கிறார்? இது தொடர்பாக நேற்று ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கிறது, இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் ஐஸ்வர்யா. உலக புகழ்பெற்ற மைசூர் தசரா திருவிழாவுக்கு அடுத்து தூத்துக்குடி மாவட்டம் கோசேரம்பட்டினத்தில் உள்ள முத்தாரம்மன் கோவில தசரா திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் நவராத்திரி தினத்தை முன்னிட்டு இந்த தசரா திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தசரா திருவிழாவில் விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து இந்த திருவிழாவில் வேஷம் அணியக்கூடிய பக்தர்கள் கொடியேற்றம் அன்று காப்பு அணிந்து தாங்கள் விரும்பும் வேடங்களாக பல்வேறு வேடங்கள் அணிந்து பல்வேறு கிராமங்களுக்கு சென்று காணிக்க பெற்று சூரசம்ஹார அன்று கோவில் உண்டியலில் செலுத்துவார்கள். இது வழக்கமாக இந்த திருவிழாவானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டுக்கான திருவிழா வருகிற 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. தொடர்ந்து சூரசம்ஹாரம் வருகிற 26ஆம் தேதி கோவில் கடற்கரையில் நடைபெறுகிறது. இந்த நிலையில் கொரோனா நடவடிக்கை காரணமாக பல்வேறு கட்டுப்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் விதித்துள்ளது. குறிப்பாக கொடியேற்றம் மற்றும் சூரசம்ஹார நிகழ்ச்சிகளில் பக்தர்கள் கலந்து கொள்ள அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. மேலும் தரிசனம் செய்யக்கூடிய பக்தர்கள் ஆன்லைனில் புக்கிங் செய்தால் மட்டுமே தரிசனத்துக்கு அனுமதி கிடைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேஷம் அணியக்கூடிய பக்தர்களுக்கு காப்பு அணியவும் தடை வைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மற்றும் இந்து முன்னணியினர் பலரும் வந்து பல்வேறு கோரிக்கைகளையும் போராட்டங்களையும் மாவட்ட நிர்வாகத்திற்கு தெரிவித்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்களின் போராட்டத்தினை அடுத்து மாவட்ட நிர்வாகம் நேற்று வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் திருக்கோவில் நிர்வாகிகள், தீயணைப்புத் துறையினர், காவல்துறையினர், சுகாதாரத்துறையினர் என பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் உடன் இந்து முன்னணியர் பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டு இந்த ஆலோசனை ஈடுபட்டனர். இந்த ஆலோசனையில் பக்தர்களை அனுமதிப்பது தொடர்பாகவும் அப்படி அனுமதிக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு எவ்வளவு எந்த வகையான பாதுகாப்புகளையும் வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் விவாதித்ததாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அனுமதிப்பது தொடர்பாக பல்வேறு தரப்புகள் விவாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பக்தர்களை அனுமதிக்க வேண்டியும் பக்தர்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து இன்று மாவட்ட ஆட்சியர் 11 மணிக்கு இந்த அறிவிப்பினை வெளியிட இருக்கிறார். ஐஸ்வர்யா,